இங்கிலாந்து மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். புதிய பிரதமராக பதவியேற்ற ரிஷி சுனக் உறுதி. உலகின் ஐந்தாவது பொருளாதார வல்லரசு நாடாக உருவெடுத்த இந்தியா, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பெருமிதம். இமாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு, கடைசி நாளில் 376 பேர் மனு தாக்கல். உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும், இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி, 7 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தியது ஆஸ்திரேலியா.